श्रीमान्वेङ्कटनाचार्यः कविता कैटेसरी वेदान्ताचार्यवर्यो मे धर्मसत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्त्राणमबद्धतीर्थं दयानिधिं देह भरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல கிருஷ்ணாவதார லீலைகளால் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன் உபன்யாசத்துல யுகல கீதத்தினுடைய விசேஷத்தை நாம பார்த்தோம். அற்புதமான யுகல கீதம், யதுபதி த்விரதராஜ விஹார யாபினிபதி ரிபைஷ தினந்தே முதிதவக்ர உபஜாதி துரந்தம் மோசயந்திர ஜகவாம் தினதாபம். ஏவம் ரஜஸ்திரியோ ராஜன்மே கிருஷ்ண லீனானு காயதீஹி ரேமிரே அகத்து தச்சித்தாக தன்மனுக்காக மகோதயாக. இப்படி கண்ணனுடைய ஒவ்வொரு லீலைகளையும் சொல்லிண்டு சொல்லிண்டு தங்களுடைய மத்தியான போத கழித்தார்கள் என்பதாக சொல்லி சொல்ற. யாரனா ஒருத்தர் நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவாளா இருக்கவா, அவளுடைய ஒரு பிரிவு நமக்கு வந்ததுன்னாக்க அவ வர வரைக்கும் அவ விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கிற. குழந்தை கொஞ்ச நாள் இங்கேனா வெளியூர் போயிருக்கு, இல்ல ரெண்டு நாள் வெளியில போயிருந்து நம்மோடய இருந்துட்டு இருக்க சின்ன குழந்தை அப்படின்னு சொன்னாக்க அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நாள்ல குழந்தை என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கோபியர்கள்லாம் கண்ணன் அலங்காரத்தால மாடு ஓட்டிண்டு மாடு மேய்க்கிறதுக்கு போன பிறகு சாயங்காலம் வர வரைக்கும் அந்த கிருஷ்ணனுடைய சேஷ்டி தங்களை கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லி சொல்லி தங்களுடைய காரியத்துல ஈடுபட்டு அவர்கள்லாம் தன்னுடைய காலத்தை கழித்தார்கள் என்பதை சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அரிஷ்டன்னு ஒரு விருஷபாசுரம், அந்த விருஷபாசுரம் அங்கேருந்து வந்தானா, அவன் விருஷப வேஷத்துல வந்திருக்கான், ரூபத்துல வந்திருக்கான். மகிம் மகா கபுத்காயான் கம்பயன் குரவிட்சதாம் கம்பமான கரதரம் பதாச்ச விலிகன் மகிம் உத்யம்ய புச்சம் வப்ராணி ஒரு பெரிய காளை, அந்த காளையினுடைய பிதறிய ஒரு பெரிய மலையாட்டம் இருந்துட்டு இருக்கும், அவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கா. அந்த சரீரம் உடம்பும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு பலிவர்த்தம் ஒரு காளை அது. கம்பையன் குரவிட்சித்தான் அந்த குழம்பால ஒவ்வொரு பூமியில பதத்தை அடி வெக்கத்தையும் பூமியே நடுங்கிறதான். அங்க பார்த்தோம்னா அதோட ஒரு சப்திக்கிறது, அதுல மாடு எல்லாம் ஒரு மாதிரி சப்திக்கும், அதுல காளை மாடு எருது மாடு இது கத்துறதெல்லாம் வித்தியாசம் உண்டு. அதுலயும் அந்த காளை மாடுன்றது இருக்க, அது பிரஜனனோத்பத்தி வெறும் எருதுன்றது, இதால வேற இன்னொரு அதாவது குழந்தைய உண்டு பண்ண முடியாது, அந்த சக்தி அதுக்கு போயிடும். சாதாரணமா மாடு இழுக்கிற வண்டி இழுக்கிற மாட்டுக்கெல்லாம், ஆனா இது எருது மாடு அப்படிப்பட்டது இல்லாது, இது பிரஜனன சக்தியோட கூட இருந்துட்டு இருக்கிறது. இது இதனுடைய உருமலை வேற மாதிரி இருந்துட்டு இருக்குமா, இது ஒரு உருமருது. அதோட பாத்திரம் இல்லாத வால் அப்படியே மேல தூக்கிண்டு
அந்த கொம்பால பூமியை கிளறிண்டு எங்க பார்த்தாலும் ஒரே தூள், எங்க பார்த்தாலும் ஒரே இதுவா இருக்கு, தூசும் இதுவுமா இருந்துட்டு அங்கேருந்து வரதான். கண்ணில் பார்த்தோம்னா ஒரு குரூரமான ஒரு வேகம், எங்க கண்ணன் இருக்கா எங்க கண்ணன் இருக்கான்னு. இது நிஜமான மாடு இல்லையே, ராட்சசம் தானே மாடு ரூபமா வந்திருக்கான். அப்படியே பார்த்துட்டே ஓடி வருது. இத பார்த்த உடனே எஸ் நிர்ஹாதிதே நாங்க நிஷ்டுரேண கவான்றாம் பதன் தியாகாலிகா கர்ப்பாக சிரவந்தி பயனவை. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துட்டான். இந்த பயம் சூழ் கொண்டிருக்கிற மாடெல்லாம் கூட அக்காலத்துல சிராவம் ஏற்பட்டு வருதுதான், பதனம் ஏற்பட்டு வருதுதான். இது சிராவம் பதனம் அப்படின்ற ரெண்டு சப்தத்துக்கு சொல்லச்சே ஆ சதுர்த்தாத் பவே சிராவகா பாத பஞ்சம சக்தயோகோன்னு சொல்றது. ஆ சதுர்த்தாத்து நான்கு மாசம் வரைக்கும் அந்த கர்ப்பத்திலேருந்து அது நழுவுதல்னு சொல்லி சொல்றது சிராவம்னு சொல்றது. அதுக்கு மேல பஞ்சமசக்த யோகம் அஞ்சு ஆறாவது மாசத்துல அந்த கர்ப்பம் கணக்கு கலைஞ்சிட்டுனாக்க அதுக்கு பதனம்னு பேரு. ஆறு மாசத்துக்கு மேல வர்றதுக்கு அதுக்கு பிரசவம்னு பேரு. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இங்க மாடுகள் கோபியர்கள் எல்லாருக்குமே இந்த மாட்டை பார்த்த உடனே இந்த எருதை பார்த்த உடனே பயமா, இது சிராவம் பதனம் எல்லாம் ஏற்பட்டுதான். நிர்விசந்தி கணாயத்ய கக்குத்ய ஜலசங்கயா, இதுக்கு பெருசா ஒரு பிடர் இருக்கிறத பார்த்த உடனே மேகெல்லாம் இது ஏதோ பெரிய மலையோ குளோன்னு நினைச்சுண்டு அந்த மேகெல்லாம் கூட இதுலயோட அப்படியே அந்த இதுல போய் தாங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கவியாக சொல்லி சொல்றார் மகர்ஷி. இங்க இப்படிப்பட்ட ஒரு அந்த கொம்பு கூரா இருக்கு கொம்பு, இதோட பார்த்த உடனே கோபியர்கள் கோபர்கள் மாடு பசுக்கள் எல்லாம் அப்படியே பயந்துட்டு எல்லாரும் ஓடி வர, அங்கேருந்து கோகுலத்தை விட்டு ஓடி வர. கிருஷ்ண கிருஷ்ணேதி தே சர்வே கோவிந்தம் சரணம் யயுஹும், எல்லாரும் அப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா நீதாண்டா காப்பாத்தணும் நீதாண்டா காப்பாத்தணும்னு சொல்லி கண்ணனிடத்துல சரணாகதி பண்றானாம். பெருமாளும் பாக்குறேன் அவளை பார்த்துட்டு நீங்க விசாரப்படாதுங்க நான் பாத்துக்கிறேன் மாபைஷ்டிதிகிராசுவாசுரம் உபாசுரன் அப்படி பாக்குறான். திரும்பி பாக்குறான் அந்த விஷபாசுரனை, யார பார்த்து மிரட்டுறனி ச பாலைஹி பசுபிர் மந்த திராசிதைஹி கிமசத்தமா, ஏ அசத்து இப்படி பயப்படுறவா இவாளை பார்த்து நீ பயமுறுத்துறியா, இதோ நான் இருக்கேன் என்னண்ட நீ காண்பி பார்ப்போம் உன் பராக்கிரமத்தை அப்படின்னு சொல்ற. பலதற்பகாகும் துஷ்டானாம் தொத்விதானாம் துராத்மனாம், ஒன்ன மாதிரி துராத்மாவுடைய கர்வத்தை போக்கடிக்கிறதுக்கு என்ன நான் இருக்கேன், இப்ப காமி உன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி ரெண்டு கையை தட்டிண்டு வா 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 வான்னு கூப்பிடுறேனா. அப்படியே நின்றுட்டே இருந்துட்டு பக்கத்துல இவனுடைய ஒரு தோழன் ஒருத்தர் இருக்க, அந்த தோழன் கையில தோல் மேல தன்னுடைய கைய போட்டுக்கிறார். அதுவே பார்த்தா ஒரு பெரிய மலை பாம்பாட்டம் அவன் கண்ணுல தம்பிடுறதான். அவன் அங்கேருந்து அந்த ரிஷபாசுரன் என்ன பண்றான், அங்கேருந்து வால தூக்கிண்டு அப்படியே ஒரு கொம்பால முட்டி தள்ளணும்ன்றது வேகமா ஓடி வரானா. அக்ரண்யஸ்த விஷாணா கிரக சப்தாசிரிக்லோச்சனோச்சுதம் கட்டாட்சிப்யா திரவத்தோர்ணம் இந்திர முக்தோ சனிரியதா, அப்படி ஓடி வரச்சே அப்படி ரெண்டு கையாலையும் அந்த ரிஷபாசுரனுடைய ரெண்டு கொம்பையும் அப்படியே பிடிச்சுட்டார். அப்படி பிடிச்சுட்டு ஒரு சுத்து சுத்தினா தல ஒன்னும் பண்ண முடியல. ஒரே இடத்துல இவர் பெருமாள் நிக்கிறார், ஒரே இடத்துல நிக்கிறது நிக்கிற அந்த ரிஷபாசுரன் எல்லா பக்கத்துலயும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான், ஒன்னும் பண்ணவே முடியல சலிக்கவே முடியல. அப்படியே நின்று போயிட்டு அப்படியே அந்த துணி பிழிகிற மாதிரி ஈர துணிய பிழிகிற மாதிரி பிழிஞ்சி ரிஹித்வா சிருங்கஜோஸ்தம்வா கேட்டா ரிஷபதா நிசாம் பிரத்யபோவாக பகவான் கஜ பிரதிகஜம் ததாம்.
இந்த யானைகள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை போடுச்சு, எப்படி எதிர்கெதிர்த்த இன்னொரு யானை அப்படியே பார்த்து நின்ற இடத்துலயே நின்று சண்டை போடுமோ, அந்த மாதிரி இவர் நின்ற இடத்துலயே இருந்துட்டு அந்த ரிஷபாசுரனை தம்சம் பண்றதுனா ஒரு துணியை பிழிகிற வீர துணியை பிழிகிற மாதிரி பிழிஞ்சு தூக்கி கடாசிட்டேராம். நிஷ்பீடயாமாச யதார்த்ரமம் பரம் கிருத்வா விஷாணேன ஜகானசோபதது. அதன் கொம்பைய பிடுங்கி அந்த கொம்பாலேயே அதை அடிச்சு அந்த அசுரனையும் தம்சம் பண்ணிட்டே திரகாமகிச்சம் நிறுத்தே ரதக்ஷயம் புஷ்பைகிரம் தா ஹரிமீதிரே சுராகாம். இவ்வளவு பராக்கிரமசாலியான அசுரனை பெருமாள் வதம் பண்ணினதுனால தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பெரிய புஷ்பவருஷ்டி வர்ஷிச்சுதான். அப்படி ஒரு அந்த கோபர்களுக்கெல்லாம் பெரிய பயம் நீங்கிட்டுன்னு சந்தோஷமா அவள்லாம் இருந்தா. அதே சமயத்துல மதுரா பட்டணத்துல அங்க கம்சன் இடத்துல போறேரா நாரதர் போய் சேர்றது. அவர் வழக்கம் போல அவர் என்ன காரியம் பண்ணமோ அந்த காரியத்தை பண்றேரா. ஏகம் ஏகம் ககுத்மிதம் ஹத்வா சுஜமான ஜாதிபிகி விவேச கோஷ்டம் சபலா கோபிநாம் நயனோத்தம. இந்த கோபிகளுக்கெல்லாம் ஒரு கண்களுக்கு ஒரு உற்சவமாக இருந்ததுன்னா ஒரு சந்தோஷம். கண்ணனுடைய ஒவ்வொரு செயலுமே கோபிகள் நாளைக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுத்து. இப்போ இவ அங்கிருந்து இவெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கச்சு கம்சன் இடத்துல நாரதர் அங்கிருந்து வரையறாம். நாரதர் வந்து சொல்ற ராமஞ்ச ரோஹிணி புத்திரம் வசுதேவேன பிப்யதாம் யசோதாயா சுதாங் கன்யாம் தேவக்கியாக கிருஷ்ணமேவச்ச. இவர் போய் மொத்த சமாச்சாரத்தையும் சொல்லிட்டு அந்த காலத்துல வசுதேவர் தான் கண்ணனை கொண்டு போய் அங்க விட்டு ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல மாத்தினதும் வசுதேவர் தான். ஆகையால பலராமரும் கண்ணனும் ஒன்ன கொல்வதற்காகவே பிறந்தவர்கள், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆகையால அதுக்கு நீ என்ன பண்ணமோ நீ பண்ணிக்கோப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு சொல்லிட்டு அவர் பட்டு போயிட்டாரா நாரதர். இத கேட்ட உடனே ஒரே கோபம் வந்துடுத்து அவனுக்கு. அவ கோபம் வந்த உடனே சரி இந்த வசுதேவர் தானே இப்படிப்பட்ட ஒரு செயலுக்கெல்லாம் காரணம், வசுதேவரை போய் நாம கொண்டுட வேண்டியதுன்னு வசுதேவரை கொல்றதுக்காக போறானா. நிவாரிதோ நாரதேன தத்துதோ மிருத்யும் ஆத்மனா ஞாத்வா லோகமகை பமயை பாசை பபந்த சகபாரியான். வசுதேவர் என்னப்பா பண்ணிட்டு, வசுதேவரால உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, அவருடைய பிள்ளையால தானே கண்ணனால தானே உனக்கு ஆபத்து வரப்போறது, ஆகையால இவரை போய் என்னத்துக்கு தேவகியும் வசுதேவரையும் என்னத்துக்கு கொல்றதுக்கு போற, நீ இந்த காரியத்தை பண்ணாதேன்னு நாரதர் சொல்றேரா. அதுக்காக சரி அவர் சொன்னாலும் கேட்காத அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய இரும்பு சங்கிலியை எடுத்து அத்த போட்டு கட்டி வச்சுட்டானா, தேவகியும் வசுதேவரையும் போட்டு கட்டி வச்சுட்டு ஜெயில போட்டாய் போச்சு. இப்படி இவருக்கு நாரதர் என்ன பண்ணமோ அதை பண்ண வேண்டிய காரியம் அவருக்கு முடிஞ்சு போச்சு. அவர் கிளம்பி போன பிற்பாடு கம்சன் என்ன பண்றான், அங்க இருக்கிற வாழையெல்லாம் கூப்பிடுறான். அங்க கேசின்னு ஒரு ராட்சசன், அவனை கூட்டு நீ போடா, நீ போய் முன்ன ராமரையும் பலராம் கண்ணன் இவா ரெண்டு பேரையும் ஒரு குதிரை ரூபத்துல போயிட்டு நீ அவா ரெண்டு பேரையும் துவம்சம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறமா முஷ்டிக்கன் சாணூரன் இப்படி இவாளெல்லாம் கூட்டுண்டு இவாளெல்லாம் இவாளெல்லாம் கம்சனுக்கு அமைச்சர்கள் அவ எல்லாரையும் கூட்டுண்டு ஒரு பெரிய ராஜசபையை கூடுறான். அதுல கூட்டி எப்படி நடத்துறது, எப்படி கண்ணனை ஒரு கால் இப்ப நான் கேசிய அனுப்பிச்சிருக்கேன், ஏற்கனவே ரிஷபாசுரனை அனுப்பிச்சேன் அவனையும் வதம் பண்ணிட்டான், கேசி திரும்பாத போயிட்டான்னாக்கா கேசியும் கண்ணன் வதம் பண்ணிட்டான்னாக்கா அப்ப கண்ணனை நாம எப்படி வதம் பண்றதுன்றத பத்தி பெரிய விசாரம் இந்த சபையில இத பத்தி எல்லாரும் பேசுற. அப்ப சொல்லி சொல்ற சரி அவன் இருக்கிற இடத்துல கண்ணன் இருக்கிற இடத்துல வேணா போய் நம்மளால வதம் பண்ண முடியாது, நாம இருக்கிற இடத்துல கண்ணனையும் பலராமரையும் வரவழைச்சிருவோம், இப்படி வரவழைச்ச பிறகு
இங்க உள்ள வரச்சேயே குவலையா பீடம்னு ஒரு யானை, அந்த யானைய கொண்டு வந்து அந்த வாசல்லையே நுழைய விட்டாத மதம் பிடித்த யானையால அந்த கண்ணனையும் பலராமரையும் வாசல்லையே வதம் பண்ணிடுறதுக்கு நாம பிரயத்னப்படுவோம். அப்படி ஒரு கால் தப்பி உள்ள வந்தான்னாக்க இந்த மல்யுத்தத்தை பார்க்கிற ஒரு விழா மாதிரி ஒரு விழாவை ஏற்படுத்தி அந்த மல்யுத்தத்துல வரைச்சு அந்த கண்ணனை வந்து இந்த மல்லர்களாக இருந்திருக்கிற சானூரன் முஷ்டிகன் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து வதம் பண்ணிட வேண்டியது, பலராமரையும் கண்ணனையும் வதம் பண்ணிட வேண்டியது, மல்யுத்தம் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுல வதம் பண்ணிட வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கா. அப்போ அவ கேக்குறாளாம், அசோபி மகாமாத்திரா பிராக வியாக்குல மானசா கதம் மயா நிகந்தவ்யோ சுஸ்ரீயோ பிருத்வீபதே மகாமாத்திரே நைவ முக்தா கம்சஸ்தத்ரைவ துர்மதி உவாச்ச பூயோ வச்சனம் சமேதான் ஸ்ரவயந்திரபா. எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தேகம், கண்ணனும் பலராமனும் யாரு? கண்ணனும் பலராமனும் கம்சனுடைய சொந்த சகோதரியினுடைய பிள்ளைகள், கம்சன் மாமா. அப்பாவை காட்டிலும் மாமா தான் அந்த தங்க குழந்தைகள், அதாவது சகோதரியினுடைய குழந்தைகள் இடத்துல அவ்வளவு பிரீத்தியா இருப்பான்னு சொல்லி சொல்றது. சாஸ்திரத்திலையும் பார்த்தோம்னாக்க அம்மானுடைய ஆசீர்வாதம் தான் பிரமாதம் சொல்லிருக்கு. முதல் முதல் ஆசீர்வாதம்ன்றது அம்மானுடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னா அந்த குழந்தைக்கு புண்ணியாகவச்சனம் பண்ண உடனே முதல்ல ஆசீர்வாதம் பண்ற, அந்த ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா தேஜஸ்வி யசஸ்வி பிரம்மவர்ஷதி ஸ்யாமிதி பிராங்காஹோ தத்திஷ்ணாதுத்தர்பேதே ஏயம் பிராகாத்யசஸ்வதி சாமா ப்ரோர்ணோது தேஜசா யசசா பிரம்மவர்ஷசே நேதி தேஜஸ்வேவ யசஸ்வி பிரம்மவர்ஷதி பவதி அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை தேஜஸ்வியாகவும் யசஸ்வியாகவும் பிரம்மவர்ஷசியாகவும் இருக்கணும் அப்படின்னு முதல்ல ஆசீர்வாதம் பண்றது மாமா தான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய நீ போய் உன்னுடைய சொந்த தங்கையினுடைய குழந்தையான கண்ணனையும் பலராமனையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறீ, இது எப்படி நினைக்கிறேன்றது எனக்கே தெரியலையே, எங்களுக்கு மனசாகாது போல இருக்க என்று அவர்கள் சொல்ற. எல்லா விஷயங்கள்லையும் இந்த காலத்துல நிறைய நிறைய மாறி போயிட்டு முதல் ஆசீர்வாதம் அம்மானுடைய ஆசீர்வாதம் தான், அதுக்கப்புறம்தான் மீதி பேருடைய ஆசீர்வாதமே பண்ணணும். அதை யாரும் இன்னைக்கு புரிஞ்சுக்க மாட்டேன்ற, அம்மான் ஆசீர்வாதத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்க மாட்டேன்ற. எத்தையோ வாங்கி கொடுக்குறா, என்ன பண்ணமோ சீர் வாங்கி கொடுக்குறேன், மோதிரம் வாங்கி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்றாளே தவிர, அந்த கல்யாணம் முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அந்த மாமனார் அட்சத ஆசீர்வாதம்னு பிராமணாலாம் ஆசீர்வாதம் பண்ண உடனே முதல்ல சொல்லி பேர் பண்ணு சொல்லி சொல்ற ஆசீர்வாதம்ன்றது அம்மானுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் மகத்துவபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், அதை முதல்ல பண்ணணும். அப்புறம்தான் மீதி பேர்லாம் அந்த கவர் கொடுத்துட்டு போறதோ ஆசீர்வாதம் பண்றதோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு அதை யாரும் நிறைய பேர் பரிபாலனும் பண்ண மாட்டேன்றா. இப்படி இது அம்மான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் மீதி பேர் பண்ணணும்னு சொன்னா கோச்சிக்கிறா நம்மள. இது இதுதான் இன்னைய ஒரு நிகழ்வாக இருந்துருக்கு. இது கேக்குறான், வதம் பண்ணணும்னு சொல்ற ராட்சசன் பார்த்து கம்சனை பார்த்து கேக்குறான், உனக்கேண்டா இப்படி ஒரு புத்தி வருது? நீ லாலனம் பண்ண வேண்டிய குழந்தை ஏத்தடா, நீ தூக்கி எடுத்து கொஞ்ச வேண்டிய குழந்தை ஏத்தடா, இந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு சலனத்திலையும் சந்தோஷப்பட வேண்டியவனாச்ச நீ, இந்த குழந்தைக்கு வர ஒவ்வொரு விசேஷத்தையும் பார்த்து பார்த்து பூரித்து போக வேண்டிய நீ, இந்த பையனை வதம் பண்ணணும்னு சொல்றியே, இது மனசால கூட நினைச்சு பார்க்க முடியலன்னு கம்சனுடைய அமாத்தியர்களாக இருந்திருக்கிற ராட்சசன் பார்த்து கேட்கிறான். அப்போ ஒரு ரகசியத்தை கம்சன் சொல்றான், எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அந்த ரகசியத்தை சொல்றான் நீ கேளு என்று கம்சன் சொல்றான்.
शृणुध्वमेतद्वचनम् मयोदितम् निशम्य सर्वम् हृदि धारयम् सुतते. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், இதை நல்லா மனசுல வாங்கிட்டு நான் பண்றது சரியா தப்பான்றத அப்ப நீ தீர்மானம் பண்ணு அப்படின்னு. ஏன் எனக்கு இவர்கள் இருவர்கள் இடத்துலையும் இவ்வளவு விரோதம் வந்திருக்கு, இவளை வதம் பண்ணணும்னு நினைக்கிறேன்றத பார்த்து நீ யோசனை பண்ணு பாரு அப்படின்னா, என்னுடைய அம்மா ரொம்ப ரொம்ப மகா பதிவிரதை, அவ மகா பதிவிரதையாக இருந்து அவள் ஒரு சமயத்துல உத்தியானத்துல அந்த தோட்டத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா, அந்த சன்னிவேசத்துல நல்ல காத்து அடிச்சுது, அங்க நிறைய அசோகம் எல்லா புஷ்பங்கள் எல்லாமும் நிறைய புஷ்பிச்சு நல்ல வாசனையோடையும் வண்டுகள் எல்லாம் பாட்டு பாடிண்டு அந்த கோயில்கள்லாம் கூவிண்டு மயில்கள்லாம் நிறுத்தம் ஆடிண்டு இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டு, வசந்த சமயே ரம்யே சால மண்டல மண்டிதே சரந்தி தத்ரமே மாதா சிந்தையா மாச சுவிரதாம். அது வசந்த காலம் வேற. அந்த சமயத்துல என்னுடைய அம்மா நினைக்க ஆரம்பிச்சா, பர்த்தாரங் காமசம் தோத்தா ருதுஸ்நாதா ஸ்வலங்கிருதா. அவர் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இருந்த ருதுஸ்நாத அதுக்கு தகுந்த சமயத்தோடையும் இருந்தபடினால, பர்த்தாரங் காமயா மாசான்னு தன்னுடைய கணவனோட சேரணம் என்பதை ஆசைப்பட்டா. அதே சமயத்துல ஒரு கந்தர்வன் போனான், அவன் பேர் திரமிழன்னு பேரு. அவன் என்ன பண்ணான், அங்கேருந்து இப்படி பாக்குறான், பார்த்தா இவளுடைய ஒரு அழக பார்த்த உடனே, கம்சனுடைய அம்மாவனுடைய அழக பார்த்த உடனே அவளிடத்துல அவளுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுடுத்து. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அதே சமயத்துல அவன் மகா பதிவிரத்தை உக்ரசேனர் தவிர வேற யார் வந்தாலும் அவ அணுக முடியாது, யாராலையும் அவளை அணுக முடியாது. உக்ரசேன வேஷத்துல ஔக்ரசேனம் பிப்ரது சஸ்மிதா லாபவீட்சிதம் தாமாசாத காமார்த்தா காமயா நாம் பதிவிரதாம். அவ பதிவிரத்தையாக இருந்து இருக்கிற அவளை போய் அவன் அடைஞ்சிட்டான். அஜானமான சாப்பேத்ய ரேமே தேன சமம் வனே. இது வந்து வந்திருக்கிறவன் ஒரு கந்தர்வன், உக்ரசேனன் இல்ல அப்படின்றத அறியாமலே அவள் நினைச்சிருந்தா உக்ரசேனர் தான் நினைச்சுட்டு அவளோட அந்த உத்தியானத்துல ரொம்ப களிப்போடு இருந்தா. ஒரு காலம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோமானாக்கா, இந்த நடவுடை பாவனைகள்னால அவ தெரிஞ்சுட்டான் இது உக்ரசேனர் இல்ல வேற யாரோ அப்படின்னு தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்ட உடனே அவ கேக்குறான், உவாச்ச கஸ்வங்கிதமா கருகி ஆரிய கருகிதம், பெரியோர்களாலே ரொம்ப ரொம்ப நீச்சமாக பேசப்படுகிற ஒரு செயலை நீ பண்ணிருக்கியே, நீ யாரா நீ அப்படின்னு கேக்குற. இதி ப்ருவந்தீம் பரிசான் ஸ்வயன் சனை சஹது தீர்க்கபாஹோ திரவிழோபிய பாஷத. அப்ப முள்ள முள்ள அவன் பேச ஆரம்பிச்சானா, நாங்கள்லாம் கந்தர்வ குலத்துல பிறந்தவர்கள், நாங்கள்லாம் வந்து கானம் பண்ணிட்டு இருப்போம், நர்த்தனம் பண்ணிட்டு இருப்போம், இதெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வேண்டியவர்கள், தேவதைகளுக்கு சமானமானவர்கள், உங்களை மாதிரி மனுஷ ஜாத்தியில இருக்கிறவாள நாங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்க மாட்டா, ஆகையால நீங்க வந்திருக்கிறது ரொம்ப நீ நான் உனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா நினைச்சுண்டு நீ இருந்துரு என்பதாக சொல்லி சொன்னானா. பவாதிருஷீனாம் மனுஜாசனானாம் ஜானிஹி பத்ரே சுலபா வயம் நச்சாம் ஜனுர் விநாசாத் அகிலாதிபாகினாம் நிருணாம் சுராணாம் மகதம் தரம் சுபேன. நித்திய நித்தியம் வியாதிகளும் வந்து நாசத்தை அடையக்கூடிய சரீரத்தையும் அழகு நிலையில்லாத அழகையும் உடைய மனுஷர்களுக்கும் தேவதைகளுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருந்துருக்கு, தேவதையாக இருந்துருக்கிற நான் உன்னோட ஒரு களிப்பு அடைகிறேன்னு சொன்னாக்க அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும், ஆகையால நீ சந்தோஷப்படுன்னு சொல்லி சொல்ற. அந்த அகல்யா சாபத்துல வரைச்சே கூட பார்த்தோம்னா ராமாயணத்துல என்ன சொல்றேன்னா, அகல்யக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. கௌதமர் ஸ்நானம் பண்ண போயிருக்கு, அந்த சமயத்துல கௌதமருடைய வேஷத்துல அகல்யா என்னிடத்துல தேவராஜனே வந்திருக்கான்றது தெரிஞ்சு போயிடுச்சு.
தேவராஜ குதூகலாத் அந்த ஒரு க்ஷணம் அவள் என்னன்னா தன்னுடைய அழக பார்த்து தேவராஜனே மயங்கி வந்திருக்கானேன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டதற்க அதுதான் அவளுடைய ஒரு அனர்த்தத்துக்கு காரணமாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி இவன் நினைக்கணும், இவள் நினைக்கட்டும், கம்சனுடைய அம்மா நினைக்கட்டும்னு நினைச்சுண்டு இவன் சொல்றான், நான் கிடைச்சது உனக்கு ரொம்ப சந்தோஷம், நான்லாம் தேவதை இல்லையா அப்படின்னு இவன் சொல்றான். அதை கேட்ட உடனே இவளுக்கு மகாகோபம் வந்துடுத்தான். இதி ப்ரவந்தம் தா பூய பிராக க்ரோதா குலேந்திரியா கிம்மாஹம் தான் பயதே பூயா. இப்படி ஒரு தப்பான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இதுக்கு சமாதானம் வேற நீ சொல்றியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ பண்ணின தப்புக்கு 12 சாட்சி இருந்துருக்கு, இந்த பூமி சாட்சி, அக்னி சாட்சி, காத்து சாட்சி, ஆகாசம் சாட்சி, இங்க சந்திரன் சூரியன் இவைகள்லாம் சாட்சி, 8 திக்கும் சாட்சி, காலம் தர்மம் எல்லாம் சாட்சியா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தப்பு காரியத்தை பண்ணிட்டு நீ என்னிடத்துல வேற இதுக்கு சமாதானம் சொல்றியா, இப்படி நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பாயிடுத்து அப்படின்னு அவனை வந்து ஏனாகம் மலினீகிரதா, என்னுடைய பாதிவிரத்தியத்தெல்லாம் போக்கடிச்சுட்டேயே, நான் எப்படி இருந்தேன், நானு என்ன இப்படி ஒரு துஷ்டையாக ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி அவனிடத்துல ரொம்ப ரொம்ப வேகமாக பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசச்சே அவன் திருப்பி அவனுடைய திமிரு என்ன வார்த்தை பேசுறீங்கன்னா, அலுனோமஸ்து கஞ்சாட்சி மனுஷியாசு திவௌகசாம் நராணாம் தேவகாந்தோசு பிரதிலோமோஹி சங்கமா. அனுலோமம் பிரதிலோமம்னு ரெண்டு உண்டு. அனுலோமம் தப்பு கிடையாது, பிரதிலோமம் தான் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அனுலோமம்னாக்க என்னன்னா, புருஷன் மேல் ஜாத்தியில இருந்து பெண்ணு கீழ் ஜாத்தியில இருந்துருக்கிறது இருக்க, அது வந்து அனுலோமம். பிரதிலோமம்ன்றது என்னன்னாக்க, ஸ்திரீ மேல் ஜாத்தியில இருந்துட்டு அவ ஆசைப்படுறவா கீழ் ஜாத்தியில இருக்கிறது இருக்க, இது பிரதிலோமம். சாஸ்திரத்துல சொல்லச்சு அனுலோமம் யதா கதஞ்சித்து, எதுவுமே அங்கீகாரம் பண்ண முடியாது, அது போனா போயிட்டு போறதுன்னு சொன்னா கூட, அனுலோமத்தை சொன்னாலும் சொல்லலாம், ஆனா பிரதிலோமம்ன்றது சர்வாத்மனா கூடாது அப்படின்னு எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நான் தேவ ஜாத்தியில இருந்துருக்கேன், நீ மனுஷ ஜாத்தியில இருந்துருக்க, இது அனுலோமம் தான், ஒன்னும் தப்பு இல்லை போ அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றானா. இது எதுவுமே அவளுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துட்டு இவன் சொல்ற வார்த்தையெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. பிராக சந்தேஜ்ய சந்தத்தா பாதிவிரத்தியம் சுதுர்லபம் நிச்சேதோர் பின்னவிரத்திய பாபஸ்யோன்மார்க்கவர்த்தினா சூரஸ்ய தனையோ பூயாதி சாகசாதி குணோ குணா நானுகிராஹ்யா தேவானாம் த்விஜானாம் ச தபஸ்வினாம் இதி ப்ருவத்யாம் தஸ்யாம் ச க்ருத்தாயாம் சாபசங்கிதா. அப்போ சொல்ற இப்படி உன்னோட சேர்ந்ததுனால ஒரு குழந்தை கணக்கு பிறந்ததுன்னாக்கா அது குரூரத்தை தனையாக பூவியாது, அவன் ரொம்ப குரூரனாகவும் சாகசாதி குணத்தோடு இருக்கிறவனும் நல்ல குணமும் துளியும் இல்லாதவனாகவும் தேவதைகளுக்கெல்லாம் விரோதியாகவும் இப்படிலாம் ஆவான். இப்படி அவன் அப்படி அவன் சொல்லிட்டே இருக்கச்சே தன்னை தானே சபிச்சிருப்பாள்ன்ட்டு அப்படியே ஓடி போயிட்டானா அவன் வந்துக்கு. அப்போ அவன் போன பிற்பாடு ரொம்ப மனசுல கஷ்டப்பட்டுண்டு மறுபடியும் ஆத்துக்கு வர, அரண்மனைக்கு வராவோ, அவ அம்மா வந்து கேனா பிரஜாத்த விரத்தாந்தா கிரகானேவா அபிபத்தா, இது யாருக்குமே தெரியாது, இந்த நிகழ்ச்சி எதுவுமே யாருக்குமே தெரியாது. அவள் ஒரு கால விசேஷத்துல கர்ப்பிணியாக காலையில இவ என்ன பிரசவித்தா, அப்ப பிரசவித்தது யாருன்னா கம்சன். அப்போ அந்த கம்சன் வரச்சே இந்த கம்சனுடைய அம்மா, அப்பா உக்ரசேனர் கிடையாது, எவனோ ஒரு கந்தர்வன், அதுவும் தப்பான ஒரு முறையில பிறந்தவன், சாபத்தினால இவனும் ராட்சசனாகவும் துர்குணம் உடையவனாகவும் இருந்துருக்கான்னு இந்த விரத்தாந்தமானது எனக்கு நாரதர் சொன்னேர். ஆகையால அன்னிலேருந்து அப்பா அவன் என்ன சொல்லிட்டு போயிட்டான், அவன் உனக்கு பறக்க போற குழந்தைக்கு விரோதி வேற யாரும் இருக்க போறதில்லை,
உன்னுடைய உறவினர்களே தான், அவனுடைய உறவினர்களே தான் விரோதியா இருக்க போறா, வேற யாரும் இருக்க போறதில்லைன்னு சொல்லி சொல்லிட்டு போனா, அதனாலதான் எனக்கு அன்னிலேருந்து உக்ரசேனர் பண்டா பிடிக்கல, தேவகரை பிடிக்கல, வசுதேவரை பிடிக்கல, எல்லாரையும் ஜெயிலில் போட்டு நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவர்களை கொல்வதனால எனக்கு எந்த தோஷமும் இல்லை. ஹத்வா நிஜாயதே தோஷகா மம கந்தர்வ ஜென்மனஹா, நான் கந்தர்வனிடத்துலேருந்து பிறந்தவனாக போயிட்டு அப்படின்னால இவெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் சாட்சாத்தா பகினி பத்தி இல்லை, அதாவது சாட்சாத் மருமான்லாம் யாரும் ஒன்றும் கிடையாது. அகையில இவளை கொன்னதுனால எனக்கு ஒன்றும் தப்பே கிடையாது. தேனோ தேட்சியாமி புருஷம் அன்னேதாம் இது தாவகம், அகையால தான் நான் சொல்றேன் நானே, இவா ரெண்டு பேரையும் நீங்க வதம் பண்ணுங்கோ. இவா ரெண்டு பேரையும் வதம் பண்ணிட்டா நான் நிம்மதியா நான் இருப்பேன். அப்போ அதுக்கப்புறமா வசுதேவர் உக்ரசேனர் இப்ப இவாள்லாம் நந்தக்கு தேவக்கர் எல்லாருமே இவா ரெண்டு பேரை வதம் பண்ணிட்டாள்னாக்கா எல்லாரும் யாரும் ஹதப்பிராயாளா ஆயிடுவா. ஆகையால இவாள் ரெண்டு பேரும் வசம் பண்றதுக்கு உண்டான காரியத்தை பாருங்கோ. இன்னிலேருந்து அந்த சதுர்தசி திதியில ஒரு பெரிய பெரு விழா ஒன்று உற்சவம் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கோ. அந்த மல்யுத்தம் நடக்கிறதுன்னு எல்லா இடத்துலையும் தண்டோரா போட்டு சொல்லுங்கோ. லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரும் வரட்டும். அத்தனை பேர் கண்ணெதிர இந்த குவலையா பீடத்தால இந்த யானையால மெரிச்சு கண்ணன் சாகரத்தை பார்க்கணும். நானே அத்தனை பேர் கண்ணெதிர அந்த முஷ்டிகன் சாணூரன் இவர்களால வதம் பண்ண போகின்ற அந்த கண்ணனை நாம் பார்க்கணும். அதுக்காக மொத்த பேரையும் வரவழிங்கோ அப்படின்னு ஆஜ்ஞாபனம் பண்ண. சரி இதெல்லாம் ஆயிடுத்து, அவ ரெண்டு பேரையும் கூட்டும் வரணுமே, கண்ணனையும் பலராமரையும் கூட்டும் வரணுமே, எப்படி கூப்பிட்டும் வருது அப்படின்றதுக்கு பாக்குறா. அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருந்துட்டு இருக்க, அவர்கிட்ட போனாக்க பண்ணலாம். அக்ரூரர்னு ஒரு மகான் அந்த கம்ச சபையிலையும் ஒருத்தர் இருந்துட்டு இருக்க, அவரிடத்துல போய் சொல்லி சொல்றானா இவன், அதஸ்வாமாசிரித சௌமிய காரிய கௌரவ சாதனம் யசேந்திரோ விஷ்ணுமாசிரித்ய ஸ்வார்த்தம் மத்யமகமத்விபூ கச்சனந்த விரஜம் தத்ர சுதாவான கதுந்துபே ஆசாதே தாவிஹானேன ரசேனா நயமாசிரம். நான் இப்ப ஒரு தேர் கொடுக்குறேன், தேர்ல ஏறிண்டு போம். தேர் ஏறிண்டு போனேர்னாக்க அந்த இடத்துல போனாக்க அந்த நந்தகோகுலத்துல ஆனக துந்துபின்னு சொல்லக்கூடிய வசுதேவருடைய குமாரள் கண்ணனும் பலராமனும் இருப்பான். அவ ரெண்டு பேரையும் நீர் ஆயிடுச்சுடுவோம். நிசிருஷ்டோ கலுமே மிருத்யுகோ தேவையர் வைகுண்ட சம்சயைகி தாவானய சமங்கோபைகி நந்தாத்தியை சாபியுபாயினைகின்னு அங்க நந்தவரஜங்க அவ ரெண்டு பேரையும் என்னத்துக்கு அவ ரெண்டு பேரையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு, ரெண்டு பேரையும் நான் கொலை பண்றதுக்கோசம் தான் ஆயிட்டு போறேன். ஆகையால அப்போ என்னுடைய மிருத்யுவாக இருந்திருக்கிறவர்கள் அவர்கள் அவளை ஏதோ ஒரு உபாயத்தை சொல்லி அவளை நீங்க அழைச்சிட்டு வர வேண்டியது, மொத்த பேரும் வந்தாலும் வந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி இல்லை. காதையை செய்தானீம் இஹா நீதோ காலகல்பே நகர்த்தினா எதி முக்தோ தத்தோ மல்லை காதையே வைத்தியதோபமைஹி. சொல்லாதெல்லாம் இல்லை, எதுக்காக என்னெல்லாம் சொல்லாத அழைச்சிட்டு வந்தாலும் இல்லை. காதையை செய்வா ரெண்டு பேரையும் நான் கொல்லதான் போறேன். நான் அந்த கொல்றதும் முதல்ல யானையாலேயே கொல்வதற்கு பிரயத்னப்பட போறேன். அப்படி யானை ஒன்றும் அதால அதுக்கு மீறி வந்துட்டான்னாக்க இந்த மல்லர்களை கொண்டு நான் பண்ண போறேன். அது எல்லா ஜனங்களும் எதிர அவ ரெண்டு பேரும் வதம் பண்ண போறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்க போற, அதுக்காக தான் நம்ம போய் கூட்டம் வர சொல்லி சொல்றேன்னு சொல்லி சொன்ன. சத்பந்தோன் நிகனிஷ்யாமி விரட்டி போஜதகா அரகானே உக்ரசேனம் மத்ஸுதரம் ஸ்தவிரம் ராஜ்யகாமுகம் தத்ராதரம் தேவகஞ்ச ஏதாங்கே வித்விஷோ மம. உக்ரசேனர் மகா கழவரா போயிட்டார், இன்னும் ராஜ்யத்துல அவருக்குதான் ஆசை இருந்துட்டு இருக்கு, தான் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணோம்னு நினைச்சிட்டு இருக்கு. அவர் அவருடைய பிராதா தேவகன் இப்படி எல்லாரையும் யார் யாரெல்லாம் என்ன விரோதிக்கிறாளோ அவ எல்லாரையும் நான் வசம் பண்ண போறேன், ஆகையால நீ போயிட்டு வா அப்படின்னு அவரை சொல்லி சொல்ற. அப்போ அக்ரூரர் ஒரு வார்த்தை சொல்ற, எல்லாம் பிளான் எல்லாம் போடுற வாஸ்தவம் தான், திட்டம் போடுறது எல்லாமே நடக்கிறதான்றதுதான் பார்க்கணும்.
ராஜன்மனீஷிதம் சம்யகே தவ ஸ்வாவத்யமார்ஜனம் சித்திய சித்தியோ சமக்குரியாதே தெய்வம் ஃபலபாவனம். உனக்கு எது நல்லதுன்றதோ அல்லது உனக்கு விரோதமாக இருக்கிறது என்னதுன்றதோ அதை பத்தி நீ திட்டம் போடுறத பத்தி யாரும் வாணான்னு சொல்லல. சம்யக் சாவத்திய மார்ஜனம்ன்றது சரி, ஆனா நாம போடுற திட்டத்துக்கெல்லாம் பலன் எப்படி வரும், அது பலிக்கிறது எவ்வளவு தூரம்ன்றது நம்ம கையில இல்லைன்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. சித்திய சித்தோகோ சம குறியாது தெய்வம் ஹே பலபாவனம். நீ போடுற திட்டத்துல ஒரு கால் அந்த கோலையா போயிட்டதுனால கண்ணனோ பலராமரோ அதால யானையால மிதிச்சு பிராணன் போற மாதிரி இருந்தாலும் நடந்தாலும் நடக்கலாம், அல்லது மன்னர்களால கண்ணனையே வசம் பண்ணாலும் பண்ணலாம், பொண்ணுடைய எண்ணம் பலித்தாலும் பலிக்கலாம், இல்ல விபரீதமா ஆனாலும் ஆகலாம். ரெண்டையும் நீ நினைச்சு பார்த்துக்கணும். இது ஒன்னே மாத்திரம் நினைச்சிட்டு இருக்காத. சித்திய சித்தோகம் குறியா தெய்வம் பலபாவனம். மேல ஒரு தெய்வம் இருந்துருக்கு, அதுதான் பலத்தை கொடுக்கறது. ஆகையால நீ இந்த காரியத்தை பண்ணாத, நீ யோசனை பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்ற. மனோரதான் கரோ தியுச்சை ஜனோ தெய்வகதானபி யுஜதே ஹர்ஷசோகாபியாம் ததாபியாஜ்யாம் கரோமிதே. சில சமயங்கள்ல சில சில செயல்கள் செய்யச்சே ரொம்ப சந்தோஷம் வருது, சில சில செயல்களை பண்ணச்சே ஐயோ இது பண்ணணுமேன்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. இதுல சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே வருது. ஆனாலும் நீ போய் கண்ணனை வதம் பண்றதுக்காக அழிச்சுண்டு வான்னு நீ சொல்ற, இது ராஜாஜ்ய நான் உன் கீழே நான் இருக்கிறவன், நீ என்ன சொல்றியோ அதை செய்ய வேண்டியவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு கண்ணனுக்கு ஒரு அவத்தியத்தை ஒரு கேட விளைவிப்பதுக்காக அவன் அங்கேருந்து இங்க அழிச்சு வான்னு சொல்லி சொல்ற நீ, அதையும் நான் பண்ணணும்னு சொன்னாக்க என் மனசு அது ஒப்பறதா ஒப்பலையான்றத பத்தி என்னால இப்ப ஒன்னும் சொல்ல முடியல. இது உன்னுடைய கட்டளை, நான் அந்த கட்டளை பிரகாரம் நான் நடந்துக்கிறேன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு போறேன். ஆனா அக்ரூரர் மனசுல தெரியும் இது கம்சனுக்கு அழிவு காலம் நெருங்கிடுத்து, ஆகையாலதான் கண்ணனை இங்க வரவழைக்கிறான். ஆனா நமக்கு ஒரு பாக்யம் கிடைக்க போறது, கண்ணனை நாம பார்க்க போறோம் அப்படின்றத பத்தி நினைச்சிருந்து ஆஹா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டேறான். இதே கட்டத்துல கேசின்றவன் அவனை கூட்டு இந்த மாதிரி அக்ரூரர் போய் கண்ணனை அழைச்சிட்டு வரத்துக்குள்ள பொன்னால முடிஞ்சா இது ஒரு கடைசி விஷயமா கடைசியா இருக்கட்டும், நீ போய் கண்ணனை வதம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு குதிரை ரூபத்துல போக வைக்கிறானா. எத்னேஷு சர்வேஷ்வ பின் அவகேசி கேசி சோஜேசி சுரிஷ்ட பந்து சிந்துஜா வாப்பிய இவமத்யாம் சம்பிராப்தவான் சிந்துஜ வாஜி ரூபா. பெருமாள் எப்படி சிந்துஜா, சிந்துஜான சிந்துன்றது சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல இருந்து உண்டானவளான மகாலட்சுமியை அடைந்து சகல சிரேயத்தையும் அடைஞ்சாலும் அதே மாதிரி தான் சிந்துஜான்னு சொல்லச்சே இந்த சிந்து தேசத்து ஒரு குதிரை ரூபத்துல போய் தாம் தன் நினைச்ச காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சிருந்து அந்த கேசின்ற ராட்சசன் திருவாயிர்பாடிக்கு போனானான், நந்தகோகுலத்துக்கு போனானான். கந்தர்வ தாமேஷகதோ பிரோட்சைன் அதை சமுத்வேஜித சர்வலோகாம் பவத்விலோகாவதி கோபவாட்டி பிரபத்ய பாபாம் புனராபதத்வாம். இந்த மகா பாபி என்ன பண்றான் அப்படின்னா அந்த குதிரையாக இருந்துட்டு கூட கர்ண கடோரமான ஒரு சப்தங்களை சொல்லி சொல்லி எல்லா ஜனங்களையும் துன்புறுத்தினானா. அந்த கண்ணன் அவனை பார்க்கிற வரைக்கும் அந்த குதிரை ரூபமாக இருக்கிற கேசின்ற அசுரனை பார்க்கிற வரைக்கும் எல்லாம் அப்படியே அந்த நந்தகோகுலத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா. இப்படி அவன் அங்கேருந்து வரான், இவன் நினைச்சிட்டு இருக்கான் பிருகு மகர்ஷி தன்னுடைய காலால பெருமாளை
தொட்டர், பெருமாளுடைய மார்ப தொட்டர், அந்த மாதிரி தானும் தன்னுடைய காலால கண்ணனையே போட்டு மிதிச்சுள்ளான்னு நினைச்சிருந்து கண்ணன் மேல எகிரி குதிச்சுண்டு காலால எட்டி உதைகிறான் அவன். பிரபஞ்சயன்னஸ்ய குராஞ்சலம் திராகசும் சதிஷ்டேப தூர தூரம் சம்மூர்ச்சிதோபி யதுமூர்ச்சிதேன க்ரோதிஷ்மண காதிதுமாஹுத்துதஸ்வாம். அப்ப பாக்குறேன் கண்ணனா முடியாது, அப்படியே அப்படி லாகவமா அந்த கால மார் மேல வச்சு மறைக்கணும்ட்டு எட்டி உதைக்கிட்டே அந்த காலை பிடிச்சி அப்படி ஒரு தள்ளி நேரம் தள்ளினா எங்கோ ஒரு மைல் தூரத்துல போய் விழுந்து விழுந்தானோ. இது கேசியனுடைய ஒரு நிலை. ஏன்னா ஒன்னும் பண்ணவே முடியல, என்னாச்சு அப்படின்னு சொன்னான்னா அப்படி தூர போய் விழுந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணா சமாளிச்சுட்டு மறுபடியும் ஓடி வந்தானா. இவரை போட்டு முட்டிண்டு இவரை துவம்சம் பண்ண வரைச்சே அவர் என்ன பண்ணேரான், ஆலம்ப மாத்திரேன பசோ சுராணம் பிரசாதகேனோ நைவாஸ்வமேதே கிருதே த்வயா ஹர்ஷவசா சுரேந்திராஹ த்வாம் துஷ்டுவுஹு கேசவநாமதேயம் தத்வ்ருத்தி ருத்தஸ்வசனோ கதாசுஹு சத்தீபவன்னப்யமைக்கமாகாத்னு. அவ கையுள்ள அந்த வாயுள்ள கைய விட்டேறான், கைய விட்டு அப்படியே ரெண்டா கீழ்ச்சி போட்டேன். அப்படி கீழ்ச்சி போட்டதை பார்த்த உடனே அந்த குதிரையால மறுபடியும் ஏந்திருக்க முடியாத போயிடுத்து. ஆகையால அவன் வந்து அவனுக்கும் ஒரு மோட்சத்தை கொடுத்தேர் அப்படின்னு தான் சொல்லி சொல்ற. பெருமாளுடைய திருக்கைகளால அவனுக்கு ஒரு வதம் ஏற்பட்டதுன்னு. இவ்வளவு பெரிய அசுரனை பெருமாள் வதம் பண்ணினதுனால தேவதைகளுக்கு எல்லாம் சந்தோஷம்னு சொல்லி சொல்ற. கண்ணன் திருவாயர்பாடியில முதல் முதல்ல வதம் பண்ணினது பூதனைய, திருவாயர்பாடியில கடைசியில வதம் பண்ணது கம்சனை, இப்படி கேசிய. இதனாலேயே பெருமாளுக்கு தஸ்மாத் கேசவ நாமவான்னு இவனுக்கு கேசவன்னு ஒரு திருநாமமும் ஏற்பட்டது. இப்படி கேசியும் சம்ஹாரம் பண்ணிட்டார். இப்படி இந்த சன்னிவேசத்துல வழக்கம் போல இவர் மாடு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கு. அங்கேருந்து அக்ரூரர் கிளம்பி வரே, அக்ரூரர் கிளம்பி வரச்சேயே கண்ணன் தன்னை எப்படி எல்லாம் எதிர்நோக்கி அழைப்பார்ன்றத பத்தி யோசனை பண்ணிட்டே வரே. அந்த அக்ரூரர் யாத்திரைய அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.